இயேசு சரீரத்தில் இருந்தபோது அவர் வார்த்தை, அதான் உனக்கும் சிரிக்கும் உண்பத்துக்கும் அகழ்வத்துக்கும் பகை உண்டாக்குவேன் வார்த்தை. அவர் மாம்சத்தில் இரத்தத்தில் வெளிப்பட்டார், அதுவும் பரிசுத்தாவியானவர். அப்ப இயேசு கிறிஸ்து எதை கொண்டு பிசாசு ஜெயித்தார்? வார்த்தை. இந்த வார்த்தை யாரு? ஆவியானவர். கர்த்தருடைய வார்த்தை ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. இந்த வார்த்தை எங்க ரெஃபர் பண்ணப்பட்டது? ஆவியா 3:15 வார்த்தை. அப்ப இயேசு எதை கொண்டு பிசாசு ஜெயித்தார்? வார்த்தையாகிய பரிசுத்த ஆவியானவரை கொண்டு. நீங்க எவ்வளவு வார்த்தையை பேசுறீங்களோ அந்த பேச 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 நீங்கள் பரிசுத்த ஆவியானவருக்குள் வார்த்தையை பேச பேச நீங்க ஜெயத்தை எடுத்துக்கிட்டே இருப்பீங்க. வார்த்தையை விசுவாசமா பேச பேச அந்த விசுவாசத்தின் முடி உங்களுக்கு நடக்கும். வார்த்தையை அறிக்கை செய்ய 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 அந்த வார்த்தையின் அறிக்கை பரிசுத்த ஆவியானவரோடு போகிறபடியால் அந்த லட்சிப்பை நீங்கள் உடையவர்களாக இருப்பீர்கள். அதனால தான் சொல்றேன், வார்த்தையை வாசிக்கன்னா வார்த்தையை வாசிக்கும் போது பரிசுத்த ஆவியானவரோடு ஐக்கியப்படுகிறீர்கள். வார்த்தையை பேசும்போது உங்கள் வாயிலிருந்து பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறார். இயேசு சீஷர்களை பார்த்து சொன்னார், பேசுகிறவர் நீங்கள் அல்ல, உங்களில் வாசமா இருக்கிற ஆவியானவரே பேசுகிறார். நான் மறுபடியும் சொல்றேன், நீங்க வார்த்தையை பேசும்போது உங்களுக்குள் இருக்கிற ஆவியானவர் பேசுகிறார். அந்த வார்த்தை என்ன செய்யும்? மாறியும் உறைந்த மலையும் வானத்திலிருந்து இறங்கி பூமியை நினைத்து விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தை கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வார்த்தை இருக்கும். அது வெறுமையாய் என்னிடத்துக்கு திரும்புவதில்லை. என்ன சொல்கின்றேன்? நீங்க வார்த்தையை பேசினா அந்த வார்த்தை என்னெல்லாம் பேசுகிறீங்களோ அங்கெல்லாம் போகும். அந்த வார்த்தை வெறுமையாய் திரும்பாது. நீங்க என்னெல்லாம் நினைச்சீங்களோ என்னெல்லாம் எதிர்பார்த்தீங்களோ அது வார்த்தையின் வழியா பேசுனீங்க, அந்த வார்த்தை அப்படியே என்னெல்லாம் பேசுறீங்களோ அதை உங்களிடம் கொண்டு வரும்.